ராகம். முதல்ல என்னோட நண்பர் வந்து ராஜபாண்டி, அவர் வந்து அவரும் நடிக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் தான் வந்து என்னை சுரேஷார்ட்ட அறிமுகப்படுத்தினார். ரொம்ப நல்ல மனிதர். நான் 2012லேருந்து நடிச்சிட்ருக்கிறேன். அப்போருந்து நான் சந்தித்ததில் மிகச்சில நல்ல மனிதர்களில் சுரேஷார் ரொம்ப முக்கியமான ஒருத்தர். ஏன் நான் அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, ஒரு புது நடிகர் படத்தில் நடிக்க வந்தாலும் சரி, ஒரு பெரிய வளர்ந்த நடிகர்கள் நடிக்க வந்தாலும் சரி, எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவார். அது ரொம்ப பெரிய விஷயம். அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதாகட்டும், அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதாகட்டும், அவங்க பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிறதாகட்டும், அவங்கக்கிட்ட பெர்ஃபார்மன்ஸ் வாங்குறதாகட்டும், எல்லார்ட்டையுமே முழு கதையும் சொல்கிறதாகட்டும், அந்த ஒரு முக்கியத்துவம் வந்து சுரேஷ் சார்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு மிகச்சிறப்பான விஷயம். அந்த முக்கியத்துவத்தை எனக்கு ரொம்ப வருஷமாக கொடுத்துட்ருக்காரு. ஏன்னா சுரேஷ் சார் வந்து முதல்ல வந்து ஒரு கதை சொன்னாங்க. அந்த கதை பார்த்திங்கன்னா, ஒரு ரொம்ப எளிமையான, ரொம்ப யதார்த்தமான, ரொம்ப சாமானிய மனிதனை பற்றின ஒரு கதை. ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் அது. அது வந்து படப்பிடிப்புக்கு முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் நீயா டூ பண்ணுறதா சொன்னாங்க. அப்படியே டிராஸ்டிக் சேஞ்சு, இங்கேருந்து அங்கே. அதே மாதிரி தான் அந்த படத்தில் எந்த அளவுக்கு அந்த ஒரு யதார்த்தத்தை வந்து மிக சிறப்பாக பண்ணியிருந்தாரோ, இந்த படத்தில் வந்து அந்த கமர்ஷியல் வந்து ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்க. காமெடி ஆகட்டும், படத்தில் லவ் ஆகட்டும், அந்த பாம்புகளான சீன்ஸ் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க. வெற்றிமாறன் சார் சொன்ன மாதிரி சுரேஷ் சாரோட முயற்சி என்னன்றது எனக்கும் தெரியும். ஒரு மிகச்சிறந்த முயற்சியாளர் அவர். கண்டிப்பாக அவருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த சுரேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. தயாரிப்பாளருக்கு ஸ்ரீதர் சாருக்கு ரொம்ப நன்றி. டோட்டல் இந்த டீமுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். அடுத்த